ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சின்ன டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஹாஸ்பிட்டலில் நம்ம நிறைய பேர் ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணும்போது என்னாகுன்னா, பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது 2 லிட்டர்ஸ், 3 லிட்டர், 4 லிட்டர்ஸ் அப்படி வைப்போம். பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம் போகும், பட் ஆக்சிஜன் சேச்சுரேஷனே அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்கும். பட் இதில் வந்து ஆக்சிஜன் போகிற மாதிரி நமக்கு வந்து அந்த பபுள்ஸ் வந்து வரும். அந்த ஹியூமிடிஃபையரில் பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் வந்து வரும். அந்த டைமில் மற்ற இடத்துல இதே மாதிரி இன்னொரு ஹியூமிடிஃபையரில் கனெக்ட் பண்ணும் போது பேஷண்ட்டுக்கு வந்து சேச்சுரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்புடின்னா என்ன மீனிங்னா, நம்ம ஏற்கனவே போட்ட நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த போர்ட்டில் வந்து ஆக்சிஜன் அவுட்புட் வந்து இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதை எப்படி நம்ம செக் பண்ணுறது, எப்படி அதை வந்து அந்த பிளாக்கை வந்து கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து ஓப்பன் பண்ணுற இடத்துல லீக்கேஜ் ஆகும்ல. ஸோ அது வந்து எப்படி நம்ம செக் பண்ணுறது, ரொம்ப மைல்டாக லீக்கேஜ் ஆகிக்கிட்டே இருந்ததுன்னா ஆக்சிஜன் நிறையா வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி அந்த சிலிண்டரை வந்து லீக்கேஜ் இருக்கா இல்லையா எப்படி அப்படின்னு எப்படி செக் பண்ணுறதுங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோ எனக்கு போடுறதுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. வீடியோக்குள்ளே போகலாம். பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம இந்த ஹியூமிடிஃபையரில் நம்ம ஆக்சிஜன் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப ஹியூமிடிஃபையரில் வந்து பபுள்ஸ் வருது. ஸோ ஹியூமிடிஃபையரில் பபுள்ஸ் வருது, பட் நம்ம இங்கே செக் பண்ணுறப்போ வந்து பபுள்ஸ் வரல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு ஹியூமிடிஃபையரில் போய் நம்ம போயிட்டு இந்த டியூபை அட்டாச் பண்ணி செக் பண்ண போகிறோம். செக் பண்ணுறப்போ என்ன தெரியும்னா, இன்னொரு போர்ட்டில் போட்டு செக் பண்ணுறேன். அதில் ஹியூமிடிஃபையர் இல்லை, இன்னொரு இதில் நம்ம போட்டு செக் பண்ணுவோம். ஸோ அந்த போர்ட்டில் வந்து இந்த டியூபை கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணி ஆக்சிஜனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சிஜன் ஓப்பன் பண்ணுறப்ப அந்த ஹியூமிடிஃபையரில் வந்து பபுள்ஸ் வருது. தட் மீன்ஸ் ஆக்சிஜன் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இதை வந்து அந்த நெக்ஸ்ட் எண்ட் அவுட்புட் அந்த எண்டை வந்து நம்ம இன்னொரு வெளியில் உள்ள அந்த ஹியூமிடிஃபையரில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப இதில் வந்து நம்மளுக்கு பபுள்ஸ் வருது. ஸோ தட் மீன்ஸ் அவுட்புட்டும் இதில் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த ஆல்ரெடி பிளாக் ஆன அந்த ஹியூமிடிஃபையர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏற்கனவே அதில் வந்து ஒரு நீடில் விட்டு இந்த சைடில் வந்து ஏற்கனவே நம்ம சலைன் இல்லை வாட்டர் அந்த மாதிரி போட்டிங்கன்னா, அந்த வாட்டரில் உள்ள சால்ட்டோ இல்லை சலைனில் உள்ள சால்ட்டோ டிஸ்டில் வாட்டரில் உள்ள சால்ட்டோ உங்களுக்கு வந்து அந்த போர்ட்டில் போயிட்டு செடிமெண்ட் ஆகி பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு நல்ல தடிமண்ணான ஒரு நீடில் எடுத்து, நல்ல லார்ஜ் போர் நீடில் எடுத்து அந்த சைடில் நல்லா ஸ்க்ராச் பண்ணி விட்டு அந்த பிளாக்கை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா, ரிலீஸ் பண்ணி விட்டு அதை செக் பண்ணோம்னா அதில் வந்து இந்த ஏர் ஃப்ளோ அவுட்புட்டை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இன்கேஸ் கம்மியாக இருந்தால் மறுபடியும் நீங்கள் நம்ம ப்ரிக் பண்ணி பார்த்து அதை வந்து அவுட்புட்டை அந்த ஃப்ளோ எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கையை வச்சு டச் பண்ணி பார்த்தோம்னா நல்லா ஃப்ளோ தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து டியூபை போட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பேஷண்ட்டுக்கு இப்போ நல்லா ஃப்ளோ தெரியுது. ஸோ டியூபை கனெக்ட் பண்ணி பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் கொடுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் பேஷண்ட்டுக்கு நல்லபடியாக போகும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பாருங்கள். ஸோ இப்போ ஃப்ளோ நல்லாயிருக்கு. அதே ஹியூமிடிஃபையர் தான் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு அந்த செடிமெண்ட் ஆனதை வந்து நம்ம நல்லா ஸ்க்ராச் பண்ணி விட்டு எடுத்து விட்டுட்டு நம்ம பண்ணுறப்ப நமக்கு பபுள்ஸ் நல்லா வருது. ஸோ இந்த சிலிண்டரை எப்படி நம்ம செக் பண்ணுறது, வெரி ரொம்ப மைல்டாக ரொம்ப லீக்கேஜ் இருந்ததுன்னா எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் வந்து இந்த செக் பண்ணுற அந்த மீட்டர் இருக்கு இல்லையா, அதை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா லாக் பண்ணிவிட்டு சிலிண்டரை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு நம்ம அந்த மீட்டரில் காமிக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா கையை வச்சு அந்த மேலே டச் பண்ணி அப்படி பார்த்தோன்னா நம்மளால் அந்த லீக்கேஜ் இருக்கிறத வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும். இன்கேஸ் நிறையா லீக்கேஜ் இருந்துச்சுன்னா நல்லா ஃபீல் பண்ண முடியும். பட் ரொம்ப மைல்டாக லீக்கேஜ் இருக்குது, பட் அதில் வந்து நமக்கு மீட்டரில் வந்து ஆக்சிஜன் வந்து கம்மியாகிட்டே அந்த குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா நீங்கள் அதில் கொஞ்சம் சலைன் போட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லீக்கேஜை வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.